நேயர்களுக்கு வணக்கம். இன்றைக்கி நாம் எஸ்ஆர்ஹெச் டீம் அனலைஸ் பண்ணலாம். 2016 ஐபிஎல் சாம்பியன்ஸ், 2018 லூசிங் ஃபைனலிஸ்ட் ஆனாங்க. போன சீசன் லீக் ஸ்டேஜில் 14 போட்டி விளையாடி வெறும் 3 வெற்றியோட பாட்டம் ஆஃப் த டேபிள் போயிட்டாங்க. எஸ்ஆர்ஹெச் 3 பிளேயர்ஸை ரீட்டைன் பண்ணியிருக்காங்க. கேப்டன் கேன் வில்லியம்சன், அப்துல் சமாத் மற்றும் உம்ரான் மலிக். டேவிட் வார்னர் போன வருஷம் 8 மேட்சஸ் தான் விளையாடினார். சம் இஷ்யூஸ் இருந்தது, அவர் ரிலீஸ் பண்ணிட்டாங்க ஆஸ் எக்ஸ்பெக்டட். ஆனால் சர்ப்ரைசிங்காக எஸ்ஆர்ஹெச்சோட ஸ்டார் பவுலர் ரஷித் கானையும் அவங்க ரீட்டைன் பண்ணலை. எஸ்ஆர்ஹெச் டீமோட ஸ்ட்ரென்த்னு பார்த்தோம்னா நமக்கு முதல்ல மைண்டுக்கு வர்றது கேன் வில்லியம்சன். கேப்டன் கூல் நிறைய அனுபவம் இருக்குது கேப்டனாக, ஐபிஎல்லையும் சரி இன்டர்நேஷ்னல் கிரிக்கெட்லையும் சரி. அப்புறம் சம் குட் பிளேயர்ஸும் ரோப்பின் பண்ணியிருக்காங்க. நிக்லஸ் புரான், வாஷிங்டன் சுந்தர், ராகுல் திரிபாதி மாதிரி. அங்கராசு நடராஜன் மற்றும் புவனேஸ்வர் குமாரை அவங்க மறுபடியும் எடுத்திருக்காங்க. அவங்களோட உம்ரான் மாலிக் மற்றும் மார்க்கோ யான்சன், ரொமாரியோ ஷெப்பர்ட் நல்ல பேஸ் பவுலிங் யூனிட்டை தருவாங்க. யங்ஸ்டர்ஸ் நிறைய பேர் இருக்காங்க, அதனால ஃபியூச்சருக்கு நல்ல டீமை பில்ட் பண்ணலாம். எஸ்ஆர்ஹெச் மேனேஜ்மெண்ட் அவங்க பெர்ஃபார்மன்ஸை இம்ப்ரூவ் பண்ண சவுத் ஆப்ரிக்கன் ஃபாஸ்ட் பவுலர் டேல் ஸ்டெய்னை பவுலிங் கோச்சாக அப்பாயின்ட் பண்ணியிருக்காங்க. அடுத்து வெஸ்ட் இண்டியன் சூப்பர் ஸ்டார் பிரைன் லாராவை பேட்டிங் கோச்சாக போட்டிருக்காங்க. அவங்க எஸ்ஆர்ஹெச்சுக்கு மிகப்பெரிய ப்ளஸ்ஸாக இருப்பாங்க. வீக்னஸ்னு பார்த்தா ஓப்பனிங் பொசிஷனுக்கு சாலிட் பேட்ஸ்மேன்ஸ் இருக்கிற மாதிரி தெரியலை. யங்கேஜ் பாசிட்டிவ்னா இன்எக்ஸ்பீரியன்ஸ் நெகட்டிவ். மிடில் ஆர்டரும் சாலிட்னு சொல்லிட முடியாது. 76 மேட்சஸ் விளையாடி 93 விக்கெட்ஸ் எடுத்து ஐபிஎல் பெஸ்ட் எக்கனாமி 6.33 வச்சிருக்கேன். ரஷித் கானை அவங்க ரீட்டைன் பண்ணாதது மட்டும் இல்லாமல் அவருக்கான சரியான ரீப்ளேஸ்மெண்ட்டுக்கும் போகாதது ஒரு மைனஸ் தான். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் அண்ட் ஷேர் பண்ணுங்கள். ஃபார் மோர் கிரிக்கெட் அனாலிசிஸ்க்கு நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். நன்றி.